லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க பற்றாளர் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நாட்டில் ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து வேவு பார்க்கறது உழவு பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக போய்கிட்டு இருக்கு நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் ஊடகவியலாளர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் இவர்களை வந்து கண்காணிக்கிறாங்க அதாவது இந்த உழவுங்கிறது இன்னும் கொஞ்சம் அப்டேட் டெக்னிக்கலி ரொம்ப அப்டேட்டானது அதாவது நான் இருக்கிற வீடு என்னுடைய வீட்டோட சூழல் ஏன் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாரையும் பண்ண முடியும் ஃபோனில் விட்டு கேட்டால் பேச்சை மட்டும்தான் கேட்க முடியும் இது அடுத்த கட்ட ஸ்பை ஒரு பெரிய டெக்னாலஜிக்கு அப்டேட்டாக இருக்குது இப்படி ஒரு இது இஸ்ரேல் கண்டுபிடித்த ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அரசாங்கங்கள் இப்படி செய்யுது அதில் இந்திய அரசாங்கமும் இப்படி செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வருது ஆனால் நம்ம அரசு அதை மறுத்திருக்கிறாங்க நம்ம இது வந்து நாங்கள் அப்படி செய்யலை வீண்படி போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்க அதை எப்படி பார்த்தீங்க நான் பிஜேபி கட்சி தான் இதை செய்கிறது அதில் ரெண்டு அமைச்சர்களையும் கண்காணிக்கிறார்கள் ஏன்னா நான் இன்னைக்கு ட்விட்டர் போட்டேன் மோடியும் அமித்ஷாவும் பதவி விலகி விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அப்போதுதான் இது நாடு இல்லாவிட்டால் இது போட்டேன் சுடுகாடு போட்டே பிளாச காலை காலத்தை அவர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள் உக்கரமான காலகட்டம் வீழ்த்த முடியாதது பிஜேபி ஒரு மிகப்பெரிய தலைவர் மோடி அந்த பின்பம் இன்றைக்கு உடைந்து நொறுங்குகிறது இதை செய்ததே அவர்கள் தான் அவர்கள் செய்வார்கள் அதாவது ஊடுருவு பிளான்ட் அரஸ்ட் ஊடுருவு விதை கைதி செய் என்பது அவர்களுடைய பாணி அதை இன்னைக்கு செய்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஸ்டேன் சாமிக்கு அவருக்கு கையிலே ஒரு குவளையை ஏந்தி ஒரு தண்ணீர் குடிப்பதற்கு கூட அந்த அந்த கைக்கு வலிமை இல்லை இன்னைக்கு மும்பை உயர் நீதிமன்றம் ஸ்டேன்ஸ் என்கிற அந்த பழங்குடி மக்களின் உரிமைக்கு போராடியவரை இன்றைக்கு பாராட்டுகிறார்கள் அதனால தனக்கு தானே அழிவை தேடிக்கொள்ளுகிற காரியங்கள் அது எப்பொழுது இவர்கள் பத்திரிகையாளர்கள் மீதும் ஊடகங்கள் மீதும் கை வைக்கிறார்களோ அப்பொழுதே இவர்களுக்கு அழிவு உறுதி செய்யப்பட்டு விட்டது துரியோகனன் வீழ்ச்சி தொடையில் இருந்தது சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது இதயத்தை கீழே இறக்கி வைத்த இட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடுங்குழியில் இருந்தது அதிசயம் ஆயிரம் செய்து கொண்டிருக்கின்ற அணுக்குண்டில் இருந்தது பிஜேபி என்று சொல்லக்கூடிய ஈனத்தனமான காரியத்தை செய்ததன் மூலம் இனிமேல் தான் இவர்களுடைய வீழ்ச்சி உறுதி செய்யப்படுகிறது அதற்கு இது ஒரு காரணம் இதிலே இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவுக்கும் இதிலே பங்குண்டு இதிலே அவர்கள் தப்பிக்கவே முடியாது நான் எங்களுக்கு இதுல பங்கு இல்லைன்னு அவர்கள் ஒதுங்க முடியாது அப்படி என்றால் யார் பங்கு இதற்கு யார் காரணம் அதனால அவங்க ஒதுங்க முடியாது மாட்டிக்கொண்டார்கள் இந்திய அரசியல் இனிமேல் ரொம்ப விசித்திரமாக இருக்கும் என்பதை விட ரொம்ப வேகமாக இருக்கும் இவர்களுக்கு அழிவு காலம் தொடங்கிவிட்டது இல்ல இப்ப அவர்கள் வேவு பார்ப்பதற்கு உழவு பார்ப்பதற்கு ஏற்கனவே சில அமைப்புகள் இருக்கு ஏற்கனவே இந்திய உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு அப்படி இருக்கும் போது அதைக்கா அந்த உளவுத்துறைக்கும் தெரியாமல் அப்பாற்பட்டு இப்படி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்கறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான டீட்டைலா அந்த உளவுத்துறையை கொடுத்துருமே நாஞ்சில் சம்பத்து இப்படி பேசுறாரு திமுக அப்படி திட்டம் மட்டுது மம்தா பானர்ஜி இப்படி பண்றாங்கிறது அந்த உளவுத்துறையை கொடுத்துருமே அதற்கு அப்பாற்பட்டும் இவ்வளவு இன்டீரியரா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்கறேன் நான் கேக்குறேன் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள் ட்ரோன்ல வந்து சீனா செய்ததல்ல பாகிஸ்தான் செய்த பாவம் அல்ல அது தீவிரவாதிகள் செய்தது இவங்க உளவுத்துறை என்ன செய்துச்சு கண்டுபிடித்தார்களா ட்ரோன்ல வந்து தாக்குகிறான் தீவிரவாதிகள் இவங்க உளவுத்துறை என்ன முட்டைக்கு முட்டை பட்டு கொண்டிருந்ததா மோடியின் கையில் இருக்கிற உளவுத்துறை உதவாத துறை ஆதரால அவர்களே இதை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்கள் எவ்வளவு விலை கொடுத்தோம் அப்படின்னு தான் இப்ப நமக்கு விவரம் தெரியணும் இது எவ்வளவு ரூபா கொடுத்து நீங்க இதை பயன்படுத்தினீங்கிற விவரம் தான் தெரியணும் அதுவும் தெரிஞ்சிடும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அந்த விசாரணைக்கு இந்தியாவினுடைய பிரதமர் உள்துறை அமைச்சரும் ஒத்துழைக்க வேண்டும் இதை பிஜேபி பேர் விரும்புறாங்க பிஜேபி கட்சியில இன்னைக்கு பல முக்கியமான மந்திரிகளை தூக்கி வீசி அறிந்து விட்டு மந்திரி சபை மாற்றம் என்கிற பெயரால் நாற்பத்தி மூன்று பேரை நியமித்து இருப்பதெல்லாம் இந்த உளவு பார்த்ததனுடைய விளைவுதான் என்பது போக போக தெரியும் நமக்கு நீங்க சொல்றது இன்னொரு சப்ஜெக்ட் பாஜக கட்சிக்குள்ளேயே இது எரிச்சலா இருக்கு கோபத்தை உண்டு பண்ணிருக்குன்னு இது அல்ல இடதுசாரிகளுக்கு எரிச்சலா பாக்குறீங்க பாஜவுக்கே எரிச்சலா இருக்குங்க அந்த கட்சிக்கு முகம் தந்தவர் லால் கிஷன் அத்வானி ரத யாத்திரை நடத்தியவர் லால் கிஷன் அத்வானி கையிலே கடப்பாறை எடுத்துக்கொண்டு கரசேவைக்கு தயார் விளைவை பற்றி கவலைப்படாமல் முன் வந்தவர் லால் கிஷான் அத்வானி இதை இதை ஊரெல்லாம் கொண்டு சேர்த்தவர் அந்த பிஜேபி வலிமையை தந்தவர் ஒரு பேராசிரியர் முரளிமனோகர் ஜோஷி மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் கலெக்டராகவும் இருந்து பிஜேபி கட்சிக்கு வலிமை சேர்த்தவர் யஸ்வந்த் சின்ன பிஜேபி கட்சியினுடைய முகமாக இருந்த எல்லா தலைவர்களையும் இன்றைக்கு உருத்தெரியாமல் ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்துவிட்டு எங்கிருந்தோ வந்தேன் என் பெயர் அமித்ஷா என்றேன் என்று சொல்லி ஒருவர் அந்த கட்சியில செய்யக்கூடிய அட்டகாசத்தை அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களே தாங்கிக் கொள்ளவில்லை என்பது இனி வருகிற நாட்கள்ல நமக்கு தெரியும் அத்வானி வாஜ்பாய் போன்ற சீனியர் லீடர்ஸ் பிஜேபி மோடி அமித்ஷா பெரிய அளவில் பயன்படுத்திக்கல அதை பொருட்படுத்தலங்கிற மாதிரி நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க ஆமா ஆமா அவர்களுக்கு வழிகாட்டும் குழுன்னு ஒரு கான்செப்ட்டை வச்சு அங்க கொடுத்துருக்காங்களே பொறுப்பு கொடுக்காம இல்லையே வழிகாட்டும் குழு அப்படின்னு ஒரு குழுவில் அவங்க நியமித்து வச்சிருக்கோம் தானே சொல்றாங்க இருக்கிற அதிகாரம் கூட அந்த குழுவுக்கு இல்லை இப்போ அது ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு வந்து தன்னுடைய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு உயிர் கொடுத்த இவர்களை ஏன் மோடி ஒதுக்கி வைக்கிறாருன்னு ஆர்எஸ்எஸ் கேட்க மாட்டாங்களா ஏன்னா அவங்களாம் அந்த தத்துவம் தானே இயங்குறாங்க அந்த இந்துத்துவ கோட்பாடுக்காக தானே இயங்குறாங்க அத்வானிலாம் இந்துத்துவ ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறதுன்னு சொன்னவர் வாஜ்பாயும் அப்படிதான் மனோகர் ஜோசி நீங்க சொல்ற எல்லாருமே அந்த இந்துத்துவத்தோடு நெருக்கமானவர்கள் வெறுமனை பிஜேபி மட்டும் சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் நெருக்கமானவர்கள் அவங்களே ஒதுக்கி வச்சுட்டார்ல உம் அவர்களே ஒதுக்கி வைத்து விட்டார் என்பது நாம் கண்ணார காணுகிற காட்சி அதில் இதுல ஆர்எஸ்எஸ் கூட ஆர் கூட இந்த வேவு பார்த்திருக்கிறது இந்த நிறுவனம் தகவல் வரும் அப்ப மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் எஸ் வேவு பார்க்கிறாங்களா ஆமா அப்படிதானே வருது அதாவது இந்த அதிகாரம் என்பது தொத்து நோய் அண்ணா அதிகாரத்துக்கு வந்து விட்டா அந்த அதிகாரத்தை இழப்பதற்கு மரம் வராது இல்ல எதை பார்த்தாலும் பயம் இருக்கும் எதை பார்த்தாலும் சந்தேகம் வரும் இப்ப அந்த சந்தேகமும் பயமும் மோடிக்கு அமித்ஷாவுக்கு வந்திருக்கிற பிஜேபியில இருக்கிறவங்களே ஒத்துக்கிடுவாங்க ஆர் எஸ் எஸ் தான் அவரை வளர்த்து விட்டது ஆர் எஸ் எஸ் தான் அவருக்கு ஒரு முகம் கொடுத்தது ஆர்எஸ்எஸ் இல்லை என்றால் மோடி அவர்களும் இல்லை அமித்ஷா அவர்களும் இல்லை அந்த சாகா வகுப்புல தான் அவங்க வளர்ந்ததா அவங்க அடிக்கடி சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு ஆர் எஸ் எஸ் மீதே ஒரு பயம் இருக்கு ஆர் எஸ் ஏ நம்மளை கவுத்துருமோன்னு பயப்படுதோ பயப்படுறாங்களோ பயப்படுறாங்க பயப்படுறாங்க அப்ப இந்த வேர் எஸ் எஸ் மீதும் பார்த்திருக்காங்க பார்த்திருக்காங்கன்னு தான் சொல்றாங்க நமக்கு எல்லா தரவுகளும் இந்த மாதிரில வரும் வந்த பிறகு தெரியும் இல்ல இப்ப அப்படின்னா பாஜக பாஜகவின் பின்னடைவால போகும் இந்த பாஜகங்கிற கட்சியவே அழிக்கிற மாதிரியில போகும் இந்த மாதிரி வேவு பார்த்தாங்கன்னா அவங்க ஒண்ணு பொறி சொல்லுகிற ஜீவ சகாப்தம் அரசியல்ல அழிவு வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு நாள் நாசம் விளையும் அதை அவர்களே கொள்வார்கள் இது அரசியல்ல பொதுவான விதி அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் தமிழ் சொல்லுது அந்த நிலைமை அவங்க வந்திருக்காங்க இப்ப இந்த உழவு பிரச்சனைங்கிறது இப்ப நம்ம பேசுபொருள் ஆயிடுச்சு ஆனா அந்த உழவு பிரச்சனை வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டின் சார்பாக டெல்லியில் பேச வேண்டிய விஷயங்கள்னு பல்வேறு விஷயங்களை திமுக உறுப்பினர்கள் உட்பட பலருமே கையில் எடுத்தாங்க நீட் புதிய கல்விக் கொள்கை மேகத்தாட்டு பிரச்சனை தான் இப்ப தமிழகத்தின் நேரடி உயிராதார பிரச்சனையாக இருக்கிறது அவங்க ரொம்ப வெளிப்படையாகவே அதெல்லாம் தமிழ்நாடு எப்பயும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதையெல்லாம் கண்டுக்க கூடாதுங்கிற அளவுக்குலாம் அங்கே கர்நாடக பாஜகவினர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க ஸ்டாலின் போயும் பார்க்குறாரு அடுத்த நாள் எடியூரப்பா வந்தும் பிரதமரை பார்க்குறாரு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தான் தெரியல யாருக்கு சார்பாக இருக்காங்கன்னு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எப்படிப்பட்ட குரல்களை எழுப்பணும் இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்க்கிறது இந்த மேகத்தாட்டு நீட்டு போன்ற பிரச்சனைகளை அதாவது வரைவறிக்கையை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க காவிரி ஆணையத்துக்கு கர்நாடகா அண்ணன் டி ஆர் பாலுவே சொல்லிட்டார் எனக்கு நம்பிக்கை இல்ல மேகதாது பிரச்சனையில இந்த அரசாங்கம் வெளிப்படையாக இருக்கிறதுன்னு நம்ப முடியாது அதனால பிரைம் மினிஸ்டர் ஒரு ஹால்ல போய் சந்திச்சு இது பேச முடியாது இது நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று திமுகவின் குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு ஓபனாவே சொல்லிட்டார் அதனால இது ரெண்டு மாநிலங்களுக்கான பிரச்சனை என்று மட்டும் பார்க்காமல் இது இந்தியாவின் பிரச்சனை என்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை இந்தியாவின் கவனத்திற்கு இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கார் அதனால மோடியோ அமித்ஷாவோ பிஜேபியோ இதிலிருந்து தப்பிக்க முடியாது திமுக மிகுந்த ராஜதந்திரத்தோடு ஏன்னா எதையும் தன்னிச்சையாக தான் மூப்பாக இயங்காமல் எல்லாவற்றையும் குழு போட்டு விசாரித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு பிஜேபி கட்சி கட்சி தலைவர்கள் அதை ஆதரிக்கிறார் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி கட்சியையும் அதுல கமிட் பண்ண வச்சு ரொம்ப ராஜதந்திரமாக அண்ணன் ஸ்டாலின் காய் நகர்த்திட்டு போறாரு தமிழ்நாடு எடுக்கிற முடிவுக்கு மாற்றாக ஒரு முடிவை மத்திய அரசாங்கம் எடுக்க முடியாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த ராஜதந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது நான் இனி வருகிற நாள்ல நாடாளுமன்றம் நடக்குங்கிற நம்பிக்கைல எனக்கு இல்ல இப்போது அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவரான போது ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியா சொல்றாங்க அவருக்கு கர்நாடகத்தோடயும் நல்ல நட்பு தொடர்பு அங்கே அதிகாரத்தில் இருந்தவர் பதவியில் இருந்தவர் ஏற்கனவே நான் பெருமை மிகு கன்னடன் என்று அவர் சொன்னதெல்லாம் கூட கடுமையா விமர்சனமாச்சு இந்த நிலையில் கன்னடகத்தோடு தொடர்புடைய ஒரு தமிழர் இங்கே இருக்காரு இது ஏதாவது தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லது பேசி டிப்ளமேட்டிக்கா அணுகுவதற்கு ஏதாவது ஒரு ஒரு விழுக்காடு பயன்படுமா நமக்கு இல்லை இல்லை டிப்ளமேட்டிக்குன்னா இதை எடியூரப்பா கையில் எடுத்திருப்பதற்கு காரணமே எடியூரப்பாவுக்கு சிக்கல் வந்துச்சு எடியூரப்பா தொடர்ந்து முதலமைச்சராக நீடிக்க முடியாத ஒரு நெருக்கடி அவரை இன்றைக்கு இருக்கிறது அந்த முற்றுகையில் இருந்து வெளியே வருவதற்கு அவர் கையில் எடுத்திருப்பதா மேகதாது அதாவது பிஜேபி கட்சி எந்த இடத்தில் கை வைக்கிறதோ அந்த இடத்தில சிக்கல் இருக்கு எடியூரப்பா இதை இப்போது எடுத்திருப்பதற்கு காரணமே எடியூரப்பாவுக்கு வந்திருக்கிற சிக்கல் எடியூரப்பா முதலமைச்சராக நீடிப்பதை பிஜேபி கட்சியில இருக்கிறவங்க கர்நாடகத்துல விரும்பல அதனால பப்ளிக் பொது வெளியில இந்த மேகதாது பிரச்சனை எடுத்து தன்னை ஒரு கதாநாயகனாக காட்டிக்கொள்வதற்கு எடியூரப்பாவுக்கு இது பயன்பட்டு இருக்கிறது திமுகவுக்கு நல்ல தெரியும் அதனாலதான் நாடாளுமன்றத்துல நாங்க விவாதிப்போம் அப்படின்னா டி ஆர் பாலு சொல்லுகிறார் பத்தொன்பது பிரச்சனைகளை விவாதிப்பதற்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்ன நடக்குன்னு போகும் பார்க்கலாம் இன்றைய சூழலில் இந்தியாங்கிற அமைப்பில் தமிழ்நாடு தமிழர் பிரச்சனை இது எப்படி அணுகணும் பாஜகவின் நிலை என்ன வேவு பார்க்குற பிரச்சனை இதன் பின்னால் உள்ள அரசியல் என்பதெல்லாம் குறித்து ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவராக ஒரு அரசியல் திறனாய்வாளராக ரொம்ப விரிவாகவே இது குறித்து உங்கள் பார்வைகளை முன் வச்சிங்க மிக்க நன்றி நன்றி